சுதர்சனா வணக்கம். தற்போது தமிழக ஆளுநருடைய தனி செயலாளராக கிர்லோஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழக ஆளுநராக செயல்பட்டு வரக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்களுடைய செயலாளராக கிர்லோஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு அவருடைய செயலாளராக ஆனந்தராவ் பாட்டீல் செயல்பட்டு வந்தார். அவர் சமீபத்திலே மத்திய அரசு பணிக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டார். பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையிலே அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை அவர்கள் பணியில இருப்பார்கள். பெரும்பாலும் அந்த 3 ஆண்டுகள் பணி நிறைவடைந்தவுடன் அல்லது அதற்கு இடையிலேயே அவர்கள் வேறு துறைகளுக்கு மாற்றப்படுவது வழக்கம். ஒரு சிலர் மட்டும் கூடுதலாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். ஆனால் பணி அலுவல் காரணமாக அவர்கள் வெவ்வேறு துறைகளுக்கு தொடர்ந்து மாற்றப்படுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே இதற்கு முன்பு ஆளுநருடைய தனி செயலாளராக இருந்து வந்தவர் அவர் தற்போது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே மற்றொரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கிர்லோஷ்குமார் அவர்கள் ஆளுநருடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திரு கிர்லோஷ்குமார் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டிலே நீண்ட அனுபவம் கொண்டவர். அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளிலே பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கின்றார். அதே போல வணிக வரித்துறையிலே பணியாற்றியிருக்கின்றார். மெட்ரோ துறையிலே பணியாற்றியிருக்கின்றார். குறிப்பாக மெட்ரோவினுடைய இந்த வாட்டர் போர்டு என்று சொல்லக்கூடிய மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் போன்றவற்றில் எல்லாம் இயக்குநராகவும் செயல்பட்டிருக்கின்றார். இப்படி பல்வேறு துறைகளில் பணியாற்றி அனுபவம் இருக்கக்கூடியவர். குறிப்பாக தமிழக அரசிலும் பணியாற்றிருக்கிறார், மத்திய பணியிலும் பணியாற்றிருக்கக்கூடியவர். எனவே இவர் மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு பாலமாக இருந்து செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளுநருடைய செயலாளர் பொறுப்பு என்பது ஆளுநருடைய அனைத்து அலுவல்களையும் பார்த்துக் கொள்வது, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருக்கான அந்த பணிகளை வரையறை செய்வது, அதே போல சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கின்றது உள்ளிட்ட பல விஷயங்களை குறிப்பிடுவது உள்ளிட்ட பல பணிகளையும் அவர் பார்ப்பார். எனவே மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. தமிழ்நாட்டில் எப்படி தலைமைச் செயலாளருக்கு என்பது முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றதோ அதுபோன்று ஆளுநருடைய செயலாளர் என்பதும் ஒரு முக்கியமான பொறுப்பாக கவர்னர் மாளிகையிலே பார்க்கப்படும். எனவே அந்த சிறப்புக்குரிய பொறுப்புக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.